ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவ ஹாலிடேஸ்க்கு வந்து கேரளா போயிட்டாலா, ஒரே பலாப்பழமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டுருப்பீங்க. ஆனால் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவீங்க. இவ்வளோ பலா மரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோஹாரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஹார்லேருந்து துபாய் போகிற ரோட்டில் ஒரு 10 kilometers ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ரீச் ஆகிடலாம். லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற சமயம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மட்டும்தான் ஓப்பன் இந்த ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபார்ம் பற்றி எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. இப்போ தான் யூடியூப்பில் இருக்கிற லிங்க் வந்து என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தப்போ வந்து இன்னுமே நிறைய பலாப்பழம் இருந்தது. நான் போனப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து வந்து பார்த்துட்டு பலாப்பழம்லாம் அங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பலாமரம் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான மாமரம், வாழை மரம், அப்புறம் வந்து டேட்ஸ் மரம், இது எல்லாமே வந்து நிறைய இருந்தது. பார்க்கவே பச்சை பசேல்னு இருந்தது. ஆனால் நாங்கள் போன சமயத்தில் என்ன அப்படின்னா கொஞ்சம் வெயில் அதிகமாகவே இருந்தது. எங்களால் அந்த சூடு வந்து தாங்கவே முடியல. அப்பவும் வந்து அவசர அவசரமாக வீடியோலாம் எடுத்தோம். ஸோ நீங்கள் போகிறதா இருந்தது அப்படின்னா ஒரு 4 மணிக்கு மேலே அப்படி போனீங்க அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரியே இந்த ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே நடந்து போனப்போ தான் தெரிஞ்சுது இங்கே நிறைய டேட்ஸ் மரமும் இருந்தது. அது எல்லாத்தையும் அந்த டேட்ஸ் எல்லாத்தையும் பறித்து நல்லா ஒரு ஷீட்டில் வந்து காய வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஊரில் எப்படி வரமிளகா வத்தலாம் காய வைப்போம், ஸோ அந்த ஞாபகம் தான் வந்தது. ஊருக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க. ஸோ அதான் எனக்கு வந்து தோணுச்சு இதை பார்த்தவொடனே. டேட்ஸ் மரத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா பச்சை பசேல்னு புதர் மாதிரி நிறைய மரம் வச்சுருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தான் தெரிஞ்சது எலுமிச்சம்பழம் மரம். ஸோ ஃபுல்லும் எலுமிச்சங்காய் தான், நிறைய காய் விட்டுருந்துச்சு. பார்க்கவே வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்களும் சொஹாரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்ம் ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.